ghanan 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 Vaanam Vasapadum Sindhavin Adhavil வணக்கம் நேயர்களே. உலக தத்துவங்களுக்கெல்லாம் முன்னோடியானது கிரேக்க தத்துவம். அதனை முதலில் உலகுக்கு தந்தவர் சாக்ரட்டிஸ். அவரை தொடர்ந்து இருவர் தத்துவ உலகிற்கு பெரும் பங்களிப்பை செய்திருக்கின்றனர். ஒருவர் சாக்ரட்டிஸின் மாணவர் பிளேட்டோ, மற்றவர் பிளேட்டோவின் மாணவர் அரிஸ்டாட்டில். அந்த மூவரையும் தான் கிரேக்க தத்துவ உலகின் மும்மூர்த்திகள் என்று வர்ணிக்கிறது வரலாறு. அந்த மும்மூர்த்திகளில் சாக்ரட்டிஸையும் பிளேட்டோவையும் ஏற்கனவே சந்தித்துவிட்டோம். இன்று தத்துவ மேதை அரிஸ்டாட்டலை சந்திப்போம். கிமு 384 ஆண்டு கிரேக்கத்தின் ஸ்டகீரா என்ற நகரில் பிறந்தவர் அரிஸ்டாட்டில். அவரது தந்தையும் நன்கு தேர்ந்த மருத்துவருமான நிக்கோமேக்கஸ் மாசிடோனியாவின் மன்னன் பிலிப்ஸின் தந்தைக்கு அரச மருத்துவராக செயல்பட்டவர். அந்த தொடர்பு அரிஸ்டாட்டலின் வாழ்க்கையில் பெரும் பங்காற்றியது. தனது தந்தையிடமிருந்து உயிரியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கற்றுக்கொண்ட அரிஸ்டாட்டில் தனது 17 வயதில் பிளேட்டோ அகாடமியில் சேர்ந்தார். சுமார் 20 ஆண்டுகள் பிளேட்டோவிடம் பாடம் கற்ற அரிஸ்டாட்டில் குருவை மிஞ்சும் மாணவனாக இருந்தார். அவரது அறிவு கூர்மையை பார்த்து வியந்த பிளேட்டோ அவரை தனது பள்ளியின் அறிவு களஞ்சியம் என்று போற்றி மகிழ்ந்தார். அரிஸ்டாட்டலின் அறிவுத்திறனை அறிந்த மாசிடோனிய மன்னன் பிலிப்ஸ் தனது மகனுக்கு ஆசிரியராக வரும்படி அரிஸ்டாட்டலுக்கு அழைப்பு விடுத்தார். அந்த மகன் வேறு யாருமல்ல, கைப்பற்றுவதற்கு இனி தேசங்கள் இல்லையே என்று கலங்கினான் என வரலாறு வர்ணிக்கும் மாவீரன் அலெக்சாண்டர் தான். அலெக்சாண்டரும் வேறு பல முக்கிய பிரமுகர்களின் பிள்ளைகளும் அரிஸ்டாட்டலிடம் வாழ்க்கையை கற்றுக்கொண்டனர். மாவீரன் அலெக்சாண்டர் ஒவ்வொரு தேசமாக கைப்பற்றிய போது அவற்றின் தலைவர்களையும் வீரர்களையும் நன்முறையில் நடத்தியதற்கு அரிஸ்டாட்டலின் போதனைகள் முக்கிய காரணம் என்று கூறுவோரும் உண்டு. மன்னன் பிலிப்ஸின் மறைவுக்கு பிறகு அலெக்சாண்டர் அரியணை ஏறியதும் ஏதன்ஸுக்கு திரும்பிய அரிஸ்டாட்டல் அங்கு தனது சொந்த பள்ளியை நிறுவினார். அப்போது அவருக்கு வயது 50. தத்துவங்களை போதித்த அந்த பள்ளி லைசியம் அகாடமி என்று அழைக்கப்பட்டது. தம் வாழ்நாளில் கிட்டத்தட்ட 400 புத்தகங்கள் வரை அரிஸ்டாட்டல் எழுதினார் என்று நம்பப்படுகிறது. ஆனால் அவற்றில் பெரும்பாலானவற்றை படித்து மகிழும் பாக்கியம் நமக்கு இல்லை. அவர் விட்டு வைக்காத துறையே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு விலங்கியல், தாவரவியல், பௌதிகம், அரசியல், பொருளியல், தத்துவம், கவிதை என பல்வேறு துறைகளில் சிந்தித்தார். அந்த துறைகள் அதுவரை கண்டிராத புதிய கருத்துக்களையும் சித்தாந்தங்களையும் அறிமுகப்படுத்தினார். அவரை சிந்தனையாளர், அறிவுஜீவி, விஞ்ஞானி என்றெல்லாம் உலகம் போற்றியது. மேற்கத்திய நாகரிகத்தின் தந்தை என்று அவரை வர்ணிக்கிறது வரலாறு. மாவீரன் அலெக்சாண்டர் இறந்ததும் அரிஸ்டாட்டல் மீது சந்தேகம் கொள்ள தொடங்கினர் கிரேக்க மக்கள். சாக்ரட்டிஸுக்கு நிகழ்ந்த கதியே தனக்கும் ஏற்படும் என்று அஞ்சிய அரிஸ்டாட்டல் ஏதன்ஸை விட்டு வெளியேறி சால்சிஸ் என்ற இடத்தில் தஞ்சம் புகுந்தார். சுமார் ஓராண்டு கழித்து அந்த இடத்திலேயே அவர் வயிற்றுக் கோளாறு காரணமாக கிமு 322 ஆண்டில் தமது 62 வயதில் காலமானார். தீய மனிதர்கள் அச்சத்தினால் அடங்கி நடக்கிறார்கள், நல்ல மனிதர்கள் அன்பினால் அடங்கி நடக்கிறார்கள். ஒருவனிடம் அச்சம் கொண்டால் அவனிடம் அன்பு கொள்ள முடியாது. கடவுளைப் போல பிறர் குற்றங்களை பலமுறை மன்னிக்க பழக வேண்டும். இவை அரிஸ்டாட்டல் என்ற அந்த தத்துவ மேதையின் சில சிந்தனைகள். அரிஸ்டாட்டல் வாழ்ந்து 2000 ஆண்டுகளுக்கு மேல் ஓடி மறைந்திருந்தாலும் அந்த தத்துவ மேதையின் சிந்தனைகள் இன்றைய நவீன உலகுக்கும் பொருந்துவனவாக உள்ளன. தன் வாழ்க்கை முழுவதையும் கற்பதிலும் கற்பிப்பதிலுமேயே செலவிட்டார் அந்த மேதை. அரிஸ்டாட்டல் போன்றவர்கள் வரலாற்றில் அபூர்வமாகத்தான் உதிக்கின்றனர். அதனால் அவருக்கு அந்த வானம் வசப்பட்டதில் ஆச்சரியமில்லைதான். ஆனால் அப்படிப்பட்ட மாமேதை கூட வாழ்நாள் முழுவதும் கற்பதை கைவிடவில்லை. அவரைப் போல் வாழ்நாள் கல்வியை நாம் தாரக மந்திரமாக்கிக் கொண்டால் நமக்கும் அந்த வானம் வசப்பட்டுதான் ஆக வேண்டும். Vaanam Vasapadum.
வணக்கம் நேர்களே, ஒரு மாத இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களுக்கு ஊக்கமூட்ட இன்று தொடங்குகிறது வானம் வசப்படுமே நிகழ்ச்சியின் இரண்டாம் தொகுதி. முதல் தொகுதியில் 51 வரலாற்று நாயகர்களை சந்தித்து அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை சிந்தித்தோம். அந்த உன்னத மனிதர்களின் வாழ்க்கை எங்களுக்கு புது தைரியத்தையும் புத்துணர்ச்சியையும் அளித்திருக்கிறது என்று மின்னஞ்சல், குறுஞ்செய்தி, தபால், தொலைபேசி மூலமும் நேரடியாகவும் தெரிவித்த நூற்றுக்கணக்கான அன்பு உள்ளங்களுக்கு என் நன்றி. ஒவ்வொரு நாளும் ஒருவர் ஊக்கம் பெற்றால் போதும், எங்கள் நோக்கம் நிறைவேறும் என்று முதல் நிகழ்ச்சியின் முன்னுரையில் கூறியிருந்தேன். அந்த நோக்கம் பெருமளவில் நிறைவேறி வருகிறது என்ற நிறைவிலும் ஊக்கத்திலும் இன்று இரண்டாம் தொகுதியை தொடங்குகிறேன். இந்த தருணத்தில் யார் யாரெல்லாம் இந்த இரண்டாம் தொகுதியில் இடம்பெற வேண்டும் என்று நாங்கள் கேட்டதற்கு பதில் அனுப்பி வைத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது இதயம் கனிந்த நன்றி. தொடரை தொடர்ந்து கேளுங்கள். நீங்கள் தேர்ந்தெடுத்த வரலாற்று நாயகர் நிச்சயம் இந்த நிகழ்ச்சியில் வலம் வருவார். சரி, இரண்டாம் தொகுதியில் யாரை முதலில் அறிமுகப்படுத்துவது என்று கடந்த ஒரு மாதமாகவே நான் சிந்தித்து வந்தேன். உலகுக்கு அன்பே முக்கியம் என்பதால் நம் காலகட்டத்திலேயே அதனை வாழ்ந்து காட்டிய அன்னை திரேசாவோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்கியது உங்களுக்கு நினைவிருக்கலாம். இரண்டாம் தொகுதியையும் அன்பே அச்சாரமிட்டு தொடங்கி வைக்கிறது. ஏனெனில் இந்த உலகம் உய்ய வேண்டுமானால் அதில் அன்பு செழிக்க வேண்டும். உலகுக்கு அன்பை போதித்த பல மகான்களின் பெயர்களை வரலாறு அன்போடும் மரியாதையோடும் இன்றும் சுமந்து நிற்கிறது. அந்த மகான்களுள் ஒருவரை இன்று சந்திப்போம். அவர் வாழ்ந்த வாழ்க்கையை சிந்திப்போம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை விசாக தினத்தை கொண்டாடினர் பௌத்தர்கள். செல்வச் செழிப்பில் பிறந்து உலகப் பற்றை துறந்து போதி மரத்தடியில் ஞானம் பெற்று அன்பை போதிக்கும் உலகின் மாபெரும் சமயங்களுள் ஒன்றான பௌத்த சமயத்தை நிறுவிய கௌதம புத்தரின் பிறந்த தினம்தான் விசாக தினம். இன்றைய நேபாள எல்லைக்குள்ளிருக்கும் லும்பினி எனும் ஊரில் கிமு 563 ஆண்டு, அதாவது சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தார் சித்தார்த்தர். அவர் பிறந்தது மே மாதத்தின் பௌர்ணமி தினம். அவருடைய தந்தை கபிலவஸ்து என்ற நகரின் மன்னராக இருந்தவர். சித்தார்த்தர் பிறந்த 7வது நாளில் அவரது தாயார் மகாமயா இறந்து போனார். மகாமயாவின் சகோதரியான மகா பஜபதி சித்தார்த்தரை வளர்த்தெடுத்தார். தன் மகன் உலகை ஆளும் மன்னனாக வேண்டும் என்று விரும்பினார் தந்தை. ஆனால் ஒரு முதியவர், ஒரு நோயாளி, மரணமுற்றவர், ஒரு துறவி ஆகியோரை பார்க்க நேர்ந்தால் சித்தார்த்தர் துறவரம் பூண்டு விடுவார் என்று சோதிடர்கள் கணித்துச் சொல்லவே சித்தார்த்தரை அரண்மனையை விட்டு வெளியேறா வண்ணம் பொத்தி வளர்க்க தொடங்கினார் தந்தை. பல ஆண்டுகள் வெளி உலகம் தெரியாமல் எல்லா சுகபோகங்களையும் அனுபவித்து அரண்மனையிலேயே மகிழ்ச்சியாக வளர்ந்தார் சித்தார்த்தர். உலகத்தின் துன்பங்கள் அவர் கண்களில் படாதவாறு அவர் பாதுகாத்து வளர்க்கப்பட்டார். 16வது வயதிலேயே உறவு பெண்ணான யசோதராவுடன் அவருக்கு திருமணம் நடந்தது. இல்லற வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியாக ஈடுபட்ட அவருக்கு ராகுலன் என்ற பிள்ளையும் பிறந்தது. அதன் பின்னர் கணிக்கப்பட்டது போலவே ஒரு முதியவர், ஒரு நோயாளி, மரணமுற்றவர், ஒரு துறவி ஆகியோரை பார்க்கும் நிலை சித்தார்த்தருக்கு ஏற்பட்டது. அவற்றை கண்டு மனம் வேதனைப்பட்ட சித்தார்த்தர் உலகின் பிணிகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் என்ன காரணம் என்று ஆழ்ந்து சிந்திக்க தொடங்கினார். துறவரம் பூண்டு உண்மையை உணர விரும்பிய அவர் தமது 29வது வயதில் ஒரு நாள் இரவில் மனைவியையும் மகனையும் விட்டுவிட்டு எவருக்கும் சொல்லாமல் அரண்மனையை விட்டு வெளியேறினார். காவி உடை அணிந்து காட்டில் அலைந்து தெரிந்த அவர் சில முனிவர்களிடம் பாடம் கற்கச் சென்றார். தங்கள் உடலை வருத்தி கடுமையான தவம் புரிந்தால் மட்டுமே ஞானம் பெறலாம் என்று எல்லா முனிவருமே கூறினர். அதை கேட்டு பல ஆண்டுகள் தன் உடலை வருத்தி கொண்டார் சித்தார்த்தர். உணவை படிப்படியாக குறைத்துக் கொண்டு கடைசியில் ஒரு நாளுக்கு ஒரு பருக்கை சோறு மட்டும் உண்ணும் நிலைக்கு வந்தார். உடல் எலும்பும் தோலுமானது. ஆனால் அது போன்ற கடும் துறவால் உடல் சோர்ந்து மூளையும் சோர்வடைவதால் உண்மையை அடைய அதுவல்ல வழி என்று உணர்ந்தார். மீண்டும் உணவு உண்ணத் தொடங்கினார்.
அவர் வழக்கமாக உணவு உண்ண தொடங்கியதை பார்த்த அவரது 5 சீடர்கள் அவர் மேல் நம்பிக்கை இழந்து அவரை விட்டு விலகினர். ஆனால் தான் தேடிய உண்மைகளை கண்டறிய தனிமையில் கடும் சிந்தனையில் நீண்ட நேரங்களை செலவிடத் தொடங்கினார் சித்தார்த்தர். ஒரு நாள் ஒரு பெரிய அத்தி மரத்தடியில் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தபோது தான் தேடிய கேள்விகளுக்கு விடை கிடைத்துவிட்டதாக உணர்ந்தார் சித்தார்த்தர். அவ்வாறு ஞானம் பெற்ற போது அவருக்கு வயது 35. அதற்கு பிறகுதான் அவர் புத்தர் என்றழைக்கப்பட்டார். அவர் ஞானம் பெற்ற இடம் பீகாரில் போத்கயா என்றழைக்கப்படுகிறது. அடுத்த 45 ஆண்டுகள் வட இந்தியா முழுவதும் பயணம் செய்து தான் உணர்ந்த உண்மைகளை போதித்தார் புத்தர். அவருடைய போதனைகளை 4 உயர் உண்மைகள் என்று அழைக்கின்றனர் பௌத்தர்கள். முதலாவது உண்மை, மனித வாழ்க்கை இயல்பாகவே துன்பம் நிறைந்தது. இரண்டாவது உண்மை, அந்த துன்பத்திற்கு காரணம் தன்னலமும் ஆசையும். மூன்றாவது உண்மை, மனிதனால் தன்னலத்தையும் ஆசையையும் அடக்க முடியும். நான்காவது உண்மை, மனிதன் தன்னலம் ஆசை ஆகியவற்றிலிருந்து தப்பிக்க 8 வகை பாதை உண்டு. நேர்மையான கருத்து, நேர்மையான எண்ணம், நேர்மையான பேச்சு, நேர்மையான செயல், நேர்மையான வாழ்க்கை, நேர்மையான முயற்சி, நேர்மையான சித்தம், நேர்மையான தியானம் ஆகியவையே அந்த 8 பாதைகள். புத்தர் தனது முதல் போதனையை வாரணாசிக்கு அருகில் இருக்கும் சர்நாத் என்ற பகுதியில் நிகழ்த்தினார். அவருடைய போதனைகள் அவர் வாழ்ந்த காலத்திலும் எழுதப்படவில்லை, அவர் மறைந்து பல நூற்றாண்டுகள் வரையும் எழுதப்படவில்லை. புத்த மதத்தில் சில கிளைகள் ஏற்பட்டதற்கு அது ஒரு முக்கிய காரணம். தற்போது பௌத்த மதத்தில் 2 முக்கிய பிரிவுகள் உண்டு. ஒன்று தேரபதா பிரிவு, அது தென்கிழக்காசியாவில் தழைத்தோங்கியது. இரண்டாவது பிரிவு மகாயானம், அந்த பிரிவு திபெத், சீனா, வட ஆசியா ஆகியவற்றில் செழித்தோங்கியது. ஆசையே துன்பத்திற்கு காரணம், அறியாமையும் சாதி பிரிவுகளுமே துன்பம் அனைத்திற்கும் காரணம் என்பதுதான் புத்தரின் அடிப்படை போதனை.